பாரிசவாதமா ஆயுர்வேத யூனானி சிகிச்சைகளுக்காக மினா ஹெர்பல் ஹவுஸ் மஹபூப் கவ வெல்லம்பிட்டி. சகல மத திருமண வைபவங்களுக்கும் பொது நிகழ்வுகளுக்கும் புக்கர்ஸ் ரெக்ரியேஷன் பிரைவேட் லிமிடெட். கன்சுல் இஸ்லாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நெஞ்சங்களே. பிறகு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஒளிபரப்பாகி வருகின்ற கன்சுல் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை நாம் சந்திக்கின்றோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லா. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிறது முதல் அம்சமாக வையகம் யாவும் மறைந்துவிடும் ஆனதினால் மானிடனே ஆண்டவனை நீ தொழுவாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை. உதரத்தின் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகின்றாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? அல்லாவின் அருட்சுடராம் அண்ணன் தாஹ நபி எங்கே? அஞ்சாத வீரம் கொண்ட ஆண்மை அலியார் எங்கே? எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே? இணையில்லா தியாகிகளாம் இமாம் ஹசன் ஹுசன் எங்கே? இந்த நிலை அறிந்திடாமல் எத்தனை நாள் நீ இருப்பாய்? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்திடுவாய். நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்துக்கு ஏறிடுவாய். அச்சான கபரஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய். அறுதியில உனை எழுப்பும் இறுதி கியாமத்தாலும் வரும். அந்நாளை உணர்ந்திடாமல் ஆணவத்தால் பிதற்றுகின்றாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிறுக்கப்படும். நன்மை தட்டு கணத்தை விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும். தின்மையடை கூடிவிட்டால் தீய நரகம் வீழ்ந்திடுவாய். தீங்கான இந்த நிலை தோன்றிடாமல் தவிர்த்திடுவாய். திருமறை நபி வழியில் தினமும் சென்று வாழ்ந்திடுவாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? ரசிகர்களே, வர்ணம் டிவி கன்சுல் இஸ்லாம் நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையதளத்திலும் ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் பார்க்கலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறோம். இன்று நாங்கள் விண்ணகமும் மன்னகமும் வந்து வேந்துழைக்க வந்துவித்த அண்ணல் எம்பெருமானின்
மகளான ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அலி ரலியல்லாஹு தான் அவர்கள், ஃபாத்திமா நாயகி, ஹசன் ஹுசேன் ஆகியோர் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு பொழுது நோன்பு காலம் வந்தது. அலி ரலியல்லாஹு தான் அவர்கள் தங்களுடைய தொழிலுக்காக ஒரு யூதனிடத்திலே ஒவ்வொரு நாளும் வேலை செய்வார்கள். அந்த வேலைகளை செய்துவிட்டு ஊதியத்தை எடுத்துக்கொண்டு வந்து நோன்பு பிடிக்கக்கூடிய ஒழுங்குகளை செய்வார்கள். முதல் நாள் நோன்பு பிடித்தார்கள். குடும்பம் அனைத்தும் நோன்பு பிடித்தது. நோன்பு திறக்கும் வேளையிலே ஒரு ஏழை மிஸ்கின் அவர்களிடத்தில் வந்து யாசகம் கேட்டார். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நோன்புக்கும் சஹருக்கும் வைத்திருந்த ஈத்தம் பழங்களை எல்லாம் அந்த மிஸ்கினுக்கு கொடுத்து விட்டார்கள். தண்ணீரோடும் காற்றோடும் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இரண்டாவது நோன்பு ஆரம்பித்தது. ரெண்டாவது நோன்பு பிடித்து நோன்பு திறக்கும் பொழுது ஒரு அனாதை உதவி கேட்டு வந்தார். அன்றைய ஊதியத்திலே கிடைத்த வருமானத்திலே கிடைத்த பொருள்களை கொண்டு வாங்கிய எல்லா உணவுகளையும் கொடுத்து விட்டார்கள். அனாதைக்கு கொடுத்து விட்டார்கள். நோன்பு பிடித்தார்கள், தண்ணீரை கொண்டு நோன்பு பிடித்தார்கள். மூன்றாம் நாள் நோன்பு திறக்கும் பொழுது ஒரு கைதி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு யாசகம் கேட்டார். அன்று சேர்த்து வைத்திருந்த எல்லா பொருள்களையும் அந்த கைதிக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை வரலாறு மட்டுமல்ல குர்ஆனும் உரைக்கிறது. வயுத்ரிமூனத்தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அசீரா என்று குர்ஆன் சூரத்து தஹ்ரிலே ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மின் அத்-தஹ்ரி ஷைஅன் மஸ்கூரா என்று சொல்லப்பட்ட ஆரம்பிக்கிற அந்த சூரத்திலே இந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு அவர்களை பாராட்டுகின்றான். மதீனா நக்கலி மக்கா தஸ்
புக்கர் ரெக்ரியேஷன் பிரைவேட் லிமிடெட் தலைநகரில் நட்சத்திர ஹோட்டலுக்கு நிகரான புக்கர் ரெக்ரியேஷன் விருந்தாளிகளை கௌரவமாக வரவேற்க காத்திருக்கிறது. திருமணத்தை நடாத்தக்கூடிய மலர் அலங்காரம், மணப்பந்தல், வர்ண விளக்குகள் அனைத்தும் அடங்கலாக முஸ்லிம் தமிழ் கிறிஸ்தவ மக்களின் ஆசாரப்படி அனைத்து திருமண விழாக்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய சகல வசதிகளும் உள்ளன. விருந்தாளிகள் 1000 பேர் கலந்து சிறப்பிக்க குளிரூட்டப்பட்ட வரவேற்பு மண்டபம், சகன் முறையில் உணவு பரிமாறல், இந்து ஆசாரப்படி மணப்பந்தல், சுவையான சைவ உணவு, புஃபே முறை, அனைத்துக்கும் நாடுங்கள் புக்கர் ரெக்ரியேஷன் பிரைவேட் லிமிடெட். கொழும்பு வெள்ளம்பிட்டுக்கு அருகே மகபுத்கமவில் அரசு அங்கீகாரம் பெற்ற யூனானி ஆயுர்வேத மனநல சிகிச்சை நிலையமான மினா ஹெர்பல் ஹவுஸ். பலவித நாட்பட்ட நோய்கள், சிறுபிள்ளை, பெண் நோய்கள், அதிக உடற்பருமன், மனநல நோய்களுக்கு பக்க விளைவுகளற்ற சிகிச்சை. கொழும்பு பல்கலைக்கழக யூனானி ஆயுர்வேத சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மற்றும் அனுபவம் மிக்க வைத்திய நிபுணர்களின் சேவை. விசேடமாக இந்தியாவில் இருந்து தெரிவிக்கப்பட்ட பக்க விளைவுகளற்ற மாத்திரைகள், உணவு கட்டுப்பாடுகளற்ற சிகிச்சைகளுக்கு நீங்களும் நாடுங்கள் மினா ஹெர்பல் ஹவுஸ். நெட்டி முறித்த நிலா, நெட்டி முறித்த நிலா, அண்ணா இன்னா அருந்து விழும் சாடையில் நிலாப்பழம் நடுக்கடலில் தொங்குகிறது. கடலுக்கு வீணி வடிகிறது, அது அருந்து விழத்தான் போகிறது. நிலாப்பழத்தின் நெட்டியிலிருந்து சொட்டுப்பால் கசிகிறது. முதல் நாள் நிலாவின் நெட்டி முறியவில்லை. மீன்படாத கோபத்தில் யாரோ ஒரு மீனவன்தான் சவங்கி சவங்கி மிதந்த தோணியிலிருந்து சவளால் நிலாவின் நெற்றியில் ஓங்கி அடித்திருக்க வேண்டும். நிலாவின் நெற்றியில் அடித்திருந்தால் இரத்தம் கசிந்திருக்குமே, இதுவென்ன பால் கசிகிறது? மீனவனின் லாம்பு நூந்த பொழுதில் நெற்றிக்கு அடித்த அடி மாறி நெட்டியில் பட்டிருக்கிறது. எல்லா நாளும் போல மடிவடித்து புழுத்து வழிந்திருந்தால் மீனவனுக்கு லாம்பாக இருந்த நிலாவுக்கு இந்த துயரம் நிகழ்ந்திருக்காது. எல்லா நாளும் போல மடிவடித்து புழுத்து வழிந்திருந்தால்
மீனவனுக்கு லாம்பாக இருந்த நிலாவுக்கு இந்த துயரம் நிகழ்ந்திருக்காது. மீன்பட்ட நாட்களிலும் முகத்தில் ஒரு துளி சிரிப்பில்லையெனில் படாத நாட்களில் நிலா என்னென்ன படாத பாடுபட்டிருக்கும்? அதோ நிலா முறிந்து விழுந்து விட்டது. அதோ நிலா முறிந்து விழுந்து விட்டது. இனி என்ன? வீணி வடித்த கடலுக்கு அடிக்கடி நுரை தள்ளும். நாடெங்கிலும் நடைபெறுகின்ற தேசிய சமூக நல்லிணக்க நிகழ்வுகளின் செய்தி தொகுப்பு. பிரபல மார்க்க சொற்பொழிவாளரும் பல இஸ்லாமிய நூல்களை எழுதியவருமான அல்ஹாஜ் எம்பிஎம் மாஹிர் அண்மையில் காலமானார். வர்ணம் கன்சுல் இஸ்லாம் நிகழ்ச்சியின் முதன்மை அபிமானிகளில் ஒருவராக திகழ்ந்த மர்ஹூம் மாஹிர் நீண்டகாலமாக இலங்கை வானொலி கலைஞராக திகழ்ந்தவர். நோன்பு காலத்தில் அவரது ஆங்கில மொழி மூலமான சகர் சிந்தனை பல்லாண்டு காலமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை மூலமாக ஒலிபரப்பாகி வந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக இஸ்லாமிய நிலையம் தாபிக்கப்பட்ட போது இலங்கை கிளையின் தலைவராக அன்று பணியாற்றிய அன்றைய தொழில் அமைச்சர் எம் எச் முகமது இஸ்லாமிய நிலையத்தின் ஸ்தாபக பொதுச் செயலாளராக மர்ஹூம் எம் பி எம் மாஹிரை நியமித்தார். பல உலக இஸ்லாமிய கருத்தரங்குகளில் இலங்கை முஸ்லிம்கள் தொடர்பான சிறப்பியல்புகளை எடுத்து கூறி நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். ஆங்கிலம் தமிழ் அரபு மொழிகளில் பாண்டித்யம் பெற்று திகழ்ந்த அன்னாரின் இழப்பையிட்டு வர்ணம் கன்சுல் இஸ்லாம் தயாரிப்பு குழுவினர் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை அன்னாரது குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். கொழும்பு மாநகரின் பிரபல வீடியோ ஸ்தாபனமான ராம்சாம் வீடியோ அதன் 35 வருட சேவையை குறிக்கும் வகையில் விசேட நிகழ்வை அண்மையில் கொழும்பு டவர் மண்டபத்தில் நடத்தியது. ராம்சாம் வீடியோ ஸ்தாபனம் தமது சேவைகளை விஸ்தரித்து தமது பணிகளை நிறைவேற்றிக் கொடுப்பதில் முன்னோடி. வர்ணம் தொலைக்காட்சியின் கன்சுல் இஸ்லாம் ஆரம்பித்த காலத்திலிருந்து தமது சேவைகளை வழங்கி வருவதில் பின்னிற்பதில்லை. 35 வருட சேவையொட்டி உரிமையாளர் சம்பத் சமூகத்தின் பலதரப்பட்டவர்களாலும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். நகைக்கடை உரிமையாளர்கள், தொழிலதிபர்கள், பிரதேசவாசிகள், அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் அவரை பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். கலங்கம் மீனே கொள்ளலாமோ, கவலை நீயும் அடையலாமோ, surat aap ke subhanallah hai allah surat aap ke மர்சிலங்கா பவுண்டேஷன் நிறுவனம் வழங்கும் வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம். இது வர்ணம் டிவி கன்சுல் இஸ்லாம் வறியவர்களுக்கு வழிகாட்டும் பணிகளில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. நாடெங்கிலும் உள்ள வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தவும் குடும்ப வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யவும் கைகொடுத்துதவ முன்வந்திருக்கிறது மர்சிலங்கா பவுண்டேஷன் நிறுவனம். சிறுகை தொழில் மற்றும் சுய தொழில் புரிபவர்களுக்கு வட்டியில்லா கடனுதவி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. பள்ளிவாசல் சிபாரிசு கடிதத்துடன் வரும் விண்ணப்பங்கள் நன்கு பரிசீலிக்கப்பட்ட பின்னர் வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது. தொடர்புகளுக்கு அல்ஹாஜ் எம் எஸ் எம் லியாவுதீன், தலைவர் மர்சிலங்கா பவுண்டேஷன் ஸ்ரீலங்கா, இலக்கம் 1C சாலமன் ரோட், வெள்ளவத்தை, கொழும்பு 6. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-50-46-30.
ഒരുമിച്ചു പാടാം മുത്ത് മുഹമ്മദിൻ ഉന്നത വഴികളിൽ ഒരുമയിൽ ഒന്നായി കൂടാം റസൂലിൻ റൗലൈ പൂകാൻ എന്റെ മനസ്സ് കുതിക്കുന്നു എന്നെ നിലാവിൻ തെളിമയിൽ അലിയാൻ റബ്ബേ ഞാനിത് നേടുന്നു ൊരുമിച്ചു പാടാ മുത്ത് മുഹമ്മദിൻ ഉന്നത വഴികളിൽ ഒരുമയിൽ ഒന്നായി കൂടാ சரி ரசிக பெருமக்களே, இத்தோடு வாரந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் கன்சுல் இஸ்லாம் நிகழ்ச்சி இதோடு நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கன்சுல் இஸ்லாம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் லியாவுல் ஃபன்னான், கலைச்சுழர் கலாபூஷன், அல்ஹாஜ் எம் பி ஹுசைன் ஃபாரூக், இணை தயாரிப்பாளர் டாக்டர் எம் எச் எம் நசீம், மினா ஹெர்பல் ஹவுஸ், நிகழ்ச்சி அமைப்பாளர் ஏ எச் ஷஹீர்தீன், லீடர் டிராவல்ஸ், இணை அமைப்பாளர் டி கே ரிஸ்வி, கொலநாவ ஊடக அமைப்பின் பிரதான அமைப்பாளர், வர்ணம் டிவி ஒருங்கிணைப்பாளர்கள், வதிவிட உயர் அதிகாரியும் ஆலோசகருமான ஏ சி ஜோசப், பிரதம நிறைவேற்று அதிகாரி சதீஷ் ஐயர், ஒளிப்பதிவாளர்கள் டி எம் ரிகாஸ், அன்வர் சதாத், சத்தார் எம் ஜாவித், ராம்சம் வீடியோ ஆர் சம்பத் ரைஸ்டீன், எடிட்டிங் அண்ட் கிராபிக்ஸ் டி எம் ரிகாஸ், என் ஆர் கிராபிக்ஸ் ஆகியோரோடு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் இஸ்மாயில் பி மாரிஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொழும்பு வெள்ளம்பிட்டு கருகே மகபுத்கமவில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனானி ஆயுர்வேத மனநல சிகிச்சை நிலையமான மினா ஹெர்பல் ஹவுஸ். பலவித நாட்பட்ட நோய்கள், சிறுபிள்ளை, பெண் நோய்கள், அதிக உடற்பருமன், மனநல நோய்களுக்கு பக்க விளைவுகளற்ற சிகிச்சை. கொழும்பு பல்கலைக்கழக யுனானி ஆயுர்வேத சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மற்றும் அனுபவம் மிக்க வைத்திய நிபுணர்களின் சேவை. விசேடமாக இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பக்க விளைவுகளற்ற மாத்திரைகள், உணவு கட்டுப்பாடுகளற்ற சிகிச்சைகளுக்கு நீங்களும் நாடுங்கள் மினா ஹெர்பல் ஹவுஸ். புக்கர் ரெக்ரியேஷன் பிரைவேட் லிமிடெட், தலைநகரில் நட்சத்திர ஹோட்டலுக்கு நிகரான புக்கர் ரெக்ரியேஷன் விருந்தாளிகளை கௌரவமாக வரவேற்க காத்திருக்கிறது. திருமணத்தை நடத்தக்கூடிய மலர் அலங்காரம், மணப்பந்தல், வர்ண விளக்குகள் அனைத்து மடங்களாக முஸ்லிம், தமிழ், கிறிஸ்தவ மக்களின் ஆசாரப்படி அனைத்து திருமண விழாக்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய சகல வசதிகளும் உள்ளன. விருந்தாளிகள் 1000 பேர் கலந்து சிறப்பிக்க குளிரூட்டப்பட்ட வரவேற்பு மண்டபம், சகன் முறையில் உணவு பரிமாறல், இந்து ஆசாரப்படி மணப்பந்தல், சுவையான சைவ உணவு, புஃபே முறை, அனைத்துக்கும் நாடுங்கள் புக்கர் ரெக்ரியேஷன் பிரைவேட் லிமிடெட்.